song. Lim. Tom, that is that control of Tom, that is that control of Tom, that is that control of Tom. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டியம் என்பது என்ற இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த நாட்டியம் என்பது தஞ்சாவூர் கோவில்களில் தேவார திருப்பதிகங்களுக்கு தேவரடியார்கள் ஆடியதாக நாம் பார்த்தோம் சென்ற நிகழ்வில். இந்த தேவரடியார்கள் இந்த தேவார திருப்பதிகங்களை எப்படி பெற்றார்கள்? இதற்கு மிக முக்கியமானதொரு காரணம் திருவாரூரை தலைநகராக கொண்ட அபயகுலசேகரன் என்கின்ற ஒரு அரசன். இவர் சோழ வம்சத்தவன். இந்த சோழ வம்சத்து அரசன் சிதம்பரம் கோவில்களில் தேவார திருப்பதிகங்கள் சுவடிகளாக பாதுகாக்கப்பட்டு ஒரு கலனில் அறையில் வைத்து மூடப்பட்டது. அந்த மூடப்பட்ட அறையை திறக்க வைத்து நம்பியாண்டார் நம்பி அவர்களை கொண்டு இந்த தேவார திருப்பதிகங்களை 12 திருமுறைகளாக வகுத்தான். 27 சைவ குரவர்கள் எழுதின இந்த தேவார திருப்பதிகங்கள் ஏறத்தாழ 18,349 பதிகங்களை தன் அகத்தை கொண்டிருக்கின்றது. இந்த தேவார திருப்பதிகங்களுக்குத்தான் திருவாரூரிலும் சிதம்பரத்திலும் தஞ்சாவூர் பெரிய கோவில்களிலும் தேவரடியார்கள் இறைவன் திருமுன்பு நாட்டியமாக சமர்ப்பித்தார்கள். திருவாரூர் கோவில் சைவ திருமுறைகளில் சைவ ஆகமங்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இந்த திருவாரூர் தியாகராஜர் திருமுன்பு பல்வேறு கூத்துக்களையும் ஆட்டங்களையும் நிகழ்த்தியதாக நாம் குறவஞ்சி என்கின்ற ஒரு இலக்கிய வாயிலாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த திருவாரூர் கோவில் ஏறத்தாழ சிதம்பரம் மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு முற்பட்டதொரு காலத்தியது. இதை எதன் வழியிலாக நாம் அறிய இருக்கின்றோம் என்றால், பொதுவாக தேவார திருப்பதிகங்கள் பாடி முடித்த பின்பு திருச்சற்றம்பலம் என்று கூறி முடித்தல் மரபு. ஆனால் இந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் தேவாரம் பாடி முடித்தவுடன் திருச்சிற்றம்பலம் என்னும் சொல்லை இங்கு சொல்வதில்லை. இதற்கு காரணம் சிதம்பரத்திற்கும் முற்பட்ட ஆலயம் என்கின்ற ஒரு காரணத்தால் தான். தியாகராஜாய நமஸ்தே நமஸ்தே. நாட்டியம் என்பது என்ற நிகழ்வில் இன்று நாம் காண இருப்பது தட்டடவில் 8வது தட்டடவு. தே தே தா தே 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 தா தே 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 ஃபாஸ்ட் தே 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 தா தே 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 தா தே 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 தா தே 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 ஃபாஸ்ட் தே தே தா தே 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 தா தே 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 தா தே 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 தா தக்க தாதிங்கெண்ணப்போம். நாட்டியம் என்பது என்ற நிகழ்வில் ஹஸ்தங்களை பற்றி இன்று பார்ப்போம். நாட்டிய பெண்மணி நேராக நிற்கும் நிலைமையும் இரண்டு கைகளை கூப்பி இணைத்து வைத்திருக்கின்ற இந்த நிலை அஞ்சலி என்று அழைக்கப்படுகிறது. இந்த அஞ்சலி ஹஸ்தத்தை ஒரு ஹஸ்தமாக பிரித்தால் வருவது பதாகம். 5 விரல்களும் வானத்தை நோக்கி நேராக நிற்க உள்ளங்கை விரிய காண்பிக்கப்படுகின்ற இந்த ஹஸ்தம் முத்திரை பதாகம் என்று அழைக்கப்படுகின்றது. பதாகம் என்றால் கொடி. கொடியாக இதை பயன்படுத்துவதால் இந்த ஹஸ்தமுத்திரை பதாகம். இதையே மோதிர விரலை சிறிது மடக்கி காண்பித்தால் திரிபதாகம். இதுவும் கொடித்தான்.
இந்த திரிபதாகம் என்கின்ற அந்த ஹஸ்தமுத்திரை போர்க்காலங்களில் பயன்படுத்தும் கொடியை குறிப்பது. அடுத்ததாக சுட்டு விரலையும் மடக்கினால் அர்த்த பதாகம். அர்த்த பதாகம் என்றால் அரை கொடி என்று அழைப்பார்கள். இந்த அரை கொடி கோவில்களில் பயன்படுத்தும் பொழுது துவஜஸ்தம்பம், அதாவது கோவில் கொடிபரத்தில் ஏற்றப்படும் கொடியை குறிக்கும். இந்த மூன்று ஹஸ்தங்களும் நாம் இன்று கற்றுக்கொண்டோம். முதலில் வருவது பதாகம், திரிபதாகம், அர்த்த பதாகம். அர்த்த என்ற சொல் பாதி என்ற பொருளை குறிக்கும். எனவே இதை அர்த்த என்று சொல்லாமல் அர்த்த த என்ற சொல்லை குறிப்பிட வேண்டும். அர்த்த பதாகம். இன்று இந்த மூன்று முத்திரைகளை நாம் கற்றுக்கொண்டோம். வரும் நிகழ்வுகளில் அடவுகளை பற்றி மீண்டும் பார்ப்போம்.